Hello, guys. Name is okay. So, any number of our question is longest substring without repeating characters. Given a string, find the length of the longest substring without repeating characters. ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க ஏபிசி ஏபிசி ஏபிபி அப்படின்னு. நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போக முடியும், நம்ம ஆல்ரெடி பார்த்த கேரக்டர் திருப்பி பார்க்காம எவ்வளவு தூரம் போக முடியும்னு கண்டுபிடிக்க சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஏல இருந்து ஆரம்பிக்கும். ஏ வந்து முன்னாடியே பாத்துருக்குமா? இல்ல. சோ வந்து லென்த் 1. அப்புறம் பி போறோம், பி பாத்துருக்குமா? இல்ல. சோ லென்த் 2. அப்புறம் சி வரும், சி பாத்துருக்கோமா? இல்ல. சோ லென்த் 3. அப்புறம் ஏ வரும், ஏ ஆல்ரெடி பாத்துட்டோம்ல. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டெலீட் பண்ணிடுவோம். நம்ம பார்த்த லென்த்ல இருந்து பிசிஏ வந்துடும். ஓகேவா? பிசிஏ வரும். நம்ம ஏ டெலீட் பண்றதுனால இப்போ இதுவும் யூனிக் தான். ஓகேவா? ஸோ வந்து நெக்ஸ்ட் பி வரும். பி ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ஸோ வந்து பி டெலீட் பண்ணிடலாம். இந்த எண்ட்ல இருக்கிறது டெலீட் பண்ணிடலாம். ஸோ சிஏபி இதுவும் யூனிக் தான். அப்புறம் வந்து ஏபிசி வருது, அதுவும் யூனிக் தான். அப்புறம் என்ன வருது? ஏபிசி வருது. அதுக்கப்புறம் பி பாக்குறோம். பி வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் கரெக்டா. ஸோ வந்து என்ன பண்றோம்? நம்ம எண்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டெலீட் பண்றோம். ஏ டெலீட் பண்ணிடுவோம். ஏன்னா ஏ டெலீட் பண்ணாதான் பியும் டிலீட் பண்ண முடியும் கரெக்டா. ஏன்னா வந்து அவங்க கண்டினியூஸான சீக்வன்ஸ் கேட்கலாம். ஸோ ஏ டெலீட் பண்ணிடும். 1வது ஸ்ட்ரிங் சைஸ் வந்து 3 ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பி டெலீட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் சைஸ் வந்து இப்போ 2 இருக்கு. ஓகேவா? வந்து சிபி இப்போ லென்த். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? பி வரும். ஸோ வந்து பி ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ஸோ வந்து சி டெலீட் பண்ணிடுவோம். சி டெலீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பியும் டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் சைஸ் 1. ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேயே எந்த ஸ்ட்ரிங் சைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு? 3 தானே. சோ வந்து நம்ம 3 ரிட்டர்ன் பண்ணணும். அதான் கேக்குறான் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் இல்ல என்ன சொல்றான்னா பிபிபிபிபிபி இருக்கு. சோ வந்து லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேக்குறான். வந்து பி பாக்குறோம், அதுக்கப்புறம் திருப்பி பி வரும். சோ வந்து பி ஆல்ரெடி பாத்துருவோம்ல. சோ வந்து ஹையஸ்ட் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து 1 தான். ஏன்னா வந்து இருக்கிறது ஒரே கேரக்டர் தான். சோ வந்து அவ்வளவுதான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து pwwkew அப்படின்னு கேக்குறோம். இதுல எவ்வளவு லென்த் இருக்கு மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம வந்து pw பாக்கலாம். இது யூனிக்கா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? wwwடபிள்யூ பார்க்க முடியாது, ஏன்னா ரெண்டுமே சேம் தான். சோ wk பாக்கலாம். wkeயும் பாக்கலாம். wke யூனிக்ல. சோ வந்து 3. kew கூட பண்ணலாம், அதுவும் 3 தான். ஓகேவா? வந்து இதை நம்ம எப்படி பண்ணணும்னு பாக்கலாம். சோ முன்னாடியே பார்த்தது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்ல. இதுக்கு வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பேர் வந்து செட். அப்ரோச் என்னன்னா ஒரு ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விண்டோ ஏத்திட்டே போறோம். இப்போ 1 இருந்திருக்கோம், அப்புறம் 2 வரும், அப்புறம் 3 போறோம். இது வரைக்கும் நம்ம எல்லாம் கரெக்டா போதா? அதுக்கப்புறம் 4 போறோம். 4 போன பிறகு என்ன ஆகுது? ஆல்ரெடி பார்த்தது ஆயிடுச்சா? அப்போ வந்து விண்டோ சைஸ் குறைச்சிருவோம். விண்டோ சைஸ் என்ன குறைச்சிட்டு இப்படி வச்சிருவோம் கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக்கு போறோம். பிக்கு போன பிறகு என்ன ஆகுது? இல்லப்பா அப்படின்னு சொன்னதுனால அப்போ விண்டோ வந்து குறைச்சிடும். ஓகேவா? அதாவது நம்ம ஓம்னிக்கார் மாதிரி அப்படி இப்படி ஸ்லைட் பண்ணிட்டே போவோம். நம்ம பாக்குற வியூ வந்து இதுக்கு பேர் தான் வந்து ஸ்லைடிங் விண்டோ சொல்லுவாங்க. இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்டார்ட் என்று இருக்கிற இண்டெக்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வச்சுட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்ட் வரைக்கும் போகும்ல, ஒன்னொன்னா பார்க்கல, அதுக்கு வந்து ஐன்னு பேர் வச்சுட்டோம். ஓகேவா? வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டுமே 0 தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? செட்டுக்குள்ள இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம சைஸ் வந்து ஒன்னொன்னா வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்க. ஸோ வந்து ஸ்டோர் பண்ணும்போது இப்போ 3 வரும்போது 3 நம்ம எங்கேயா பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம சைஸ்க்கு வந்து இன்னொரு வேரியபிள் பண்ண வேணும். நம்ம சைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம செட்டோட சைஸ் வச்சே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஏபிசி வந்துருப்போமா, ஏபிசி செட்டுக்குள்ள போடுறோம். அப்போ வந்து சைஸ் 3 இல்ல. அப்புறம் இங்க வரும். இங்க வந்த பிறகு என்ன ஆகுது? இதை டெலீட் பண்ணிடணும்ல. இப்போ இதை டெலீட் பண்ணிடுவோம், இதை ஆட் பண்ணுவோம். அப்போ சைஸ் 3 ஆயிடுது. நம்ம செட்டோட சைஸ் வச்சே நம்ம வந்து எவ்வளவு பார்த்துருப்போம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இஃப் செட் டாட் ஃபைண்ட் எஸ் ஓபி டபிள்யூக்குள்ள செட் டாட் என், அதாவது செட்டில் வந்து நம்ம தேர்றது இல்ல, என்ன பண்ணணும்னா செட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும் கரெக்டா. ஓகே, செட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம். செட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஆன்ஸ் மேக்ஸிமம் சைஸோட திருப்பி செக் பண்ணணும். மேக்ஸ் சைஸ் வந்து மேக்ஸ் சைஸ் அப்புறம் செட் சைஸ் கம்பேர் பண்ணி எது பெருசா இருக்கோ அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா i++ பண்ணணும்.
வந்து வைல் லூப்ல சோ ஃபார் லூப்னா அதுவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா அது வைல் லூப்னால இப்போ நம்மளே பண்ணோம். நம்ம செட்டுக்குள்ள ஆல்ரெடி இருக்குன்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்ல வந்து நவுத்தணும்ல. சோ நம்ம இங்க இருக்கிறது வந்து இப்படி நவுத்தணும். முதல்ல என்ன பண்ணணும், செட்டோட ஸ்டார்டிங் எலிமெண்ட் வந்து டெலீட் பண்ணணும். ஸோ நம்ம இதெல்லாம் டெலீட் ஆகிற வரைக்கும் நம்ம ஐ ஐ மூவ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ வந்து ஸ்டார்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஐ பிளஸ் பிளஸ் பண்ணாமல். ஸோ வந்து இந்த லூப்லாம் முடியும் போது நம்ம இப்படி எவ்ரி லூப் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே போகிறோம்ல. ஸோ வந்து நம்ம லூப் முடியும் போது நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ வந்து அதை ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் போதும். மேக்ஸ் வேலை செய்யறது வந்து நம்ம மேனுவலாவே எழுதிடும், ரிட்டர்ன் வந்து மேக்ஸ் சைஸ் தான் அவ்வளவுதான். உங்களோட சேர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சா சால்வ் பண்ணுங்க. தேங்க்யூ.